வணக்கம், நான் ஹேமா சுப்பிரமணியன். உப்புமான்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே வெள்ளை ரவை இல்லைன்னா கோதுமை ரவை வச்சு தான் செய்கிறது உண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திணை உப்புமா. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அரை கப் திணை 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வைக்கணும். அடுத்தது ஒரு கடாய் எடுத்து அதில் கொஞ்சம் நெய் விட்டு இதில் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் ஜீரகம். கடுகு பொரித்த உடனே கடாயில் ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கினது, ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, பொடியாக நறுக்கின இஞ்சி கொஞ்சம், கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். 5 நிமிஷம் வதங்கின பிறகு அதில் ஒரு கேரட் பொடியாக நறுக்கினது, கொஞ்சம் பொடியாக நறுக்கின பீன்ஸ், அரை கப்பு பட்டாணி, இதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். 5 நிமிஷம் வதங்கின பிறகு ஒரு தக்காளி பொடியாக நறுக்கினது, இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்றரை கப்பு தண்ணியை ஊற்றி கடாயை ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கணும். அஞ்சு நிமிஷம் பிறகு தண்ணியில் ஊற வச்ச திணையை தண்ணி இல்லாமல் கடாயில் போடணும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கடாயை மூடி ஒரு 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். 15 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா திணை நல்லா வெந்திருக்கு, தண்ணியெல்லாம் வத்திருக்கு. அருமையான திணை உப்புமா தயாராக இருக்குது. இது நீங்கள் சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். திணை உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இதில் நான் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் இதில் போட்டு செய்யலாம். இது நீங்கள் சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்லாம், இல்லை அப்படியே கூட நாங்கள் சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். திணை உடம்புக்கு ஜென்ரலாகவே ரொம்பவே நல்லது, ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு. இதில் நார் சத்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இது மார்னிங் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ லஞ்சுக்கோ சாப்பிட்டிங்கன்னா நாள் ஃபுல்லாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. ஸோ இந்த ரெசிபீஸ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 Frames.